வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தான் இருக்கோம். ஸோ நம்மளுடைய மாலத்தீவு வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு மப்புச்சி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டில் தான் வந்து நம்ம 4 நாள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய அந்த ஹோட்டல் வந்து இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நண்பர்களே, நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ளேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடல் இருக்கும். அந்த இடத்துல ஃபெரி, ஸ்பீட் போட் இதெல்லாமே வந்து நிறைய இருக்கும். அதாவது நம்ம எந்த ஐலாண்டுக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட்டு வந்து நம்ம கிட்டேருந்து வாங்குவாங்க. நாங்கள் பொறுத்தவரையிலையும் மாப்புஷி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அதாவது அது வந்து ஒரு லோக்கல் ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து $25 வந்து கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம ஊர் காசில் 1830 ரூபா கிட்டே வந்து நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அந்த மாலத்தீவில் பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து நம்ம ஊர் காசை ஏர்போர்ட்லேயே வந்து $1 இல்லைனா வந்து அந்த ஊர் காசு மாலத்தீவு ரூபியாவோவோ மாற்றி எடுத்துக்கிட்டு போகிறது நம்மளுக்கு நல்லது. ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம தங்க போகிற அந்த மாப்புஷி ஐலாண்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரத்துக்குள்ளே ஆகும். அந்த ஸ்பீட் போட் போகிறத பொறுத்து, ஸ்பீட் போட்டை பொறுத்தவரையும் டைமிங் தான் வந்து ஸ்பீட் போட் அங்கே போகும். இதே நம்ம ஓனாக ஸ்பீட் போட்டில் போனோம் அப்படின்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாகும். அதே மாதிரி வந்து பப்ளிக் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போகக்கூடிய அந்த பெரிய கப்பல் மாதிரி வந்து இருக்குது, அதில் போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரலையும் நம்மளுக்கு டைமிங் வந்து ஆகும். அதில் போகிறதுக்கு எவ்வளோன்னா நம்ம $3-5 நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பப்ளிக் பெரிய பொறுத்தவரையிலையும் காலையில் 10 மணிக்கு சாயந்தரம் 3 மணிக்கு இந்த 2 டைமிங்கில் மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் ஒரு சில நாளில் 3 மணிக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. அதனால் ஸ்பீட் போட்டில் போகிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம அந்த மாலே ஏர்போர்ட்டில் இருந்து மாப்புஷி ஐலாண்டுக்கு அந்த ஸ்பீட் போட்டில் போகும்போது அந்த மாலே, குலுகு மாலே, இந்த சிட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு சில தனியார் தீவு, ரெசார்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது உண்மையிலுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. நாங்கள் அந்த ஸ்பீட் போட்டில் போகும்போது கூட ஒரு மொட்டை தாத்தா வந்து வந்திருந்தார். நாங்கள் ஸ்பீட் போட்டில் ஏறும்போதுலேருந்து இறங்குற வரலையும் ஃபுல்லாக டபுள் மீனிங்லேயும் வந்து பேசிட்டு வந்தார். நாங்கள் வந்து இந்த மாலத்தீவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் கரெக்டாக ஏர்போர்ட் வந்து இறங்குறோம், எங்களுக்கு வந்து ரூம் கேன்சலேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் அந்த மாலை ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டரில் போயிட்டு நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணிட்டோம். அதாவது 5 நைட்டு வந்து நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணோம். 5 நைட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு $60 அப்படின்னு சொல்லிட்டு $300 வந்து நாங்கள் பே பண்ணோம். நாங்கள் 2 பேர் தங்க போகிறோம் ஒரு ரூமில். எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு நாள் வந்து குலுகு மாலையில் ஸ்டே பண்ணுறதுக்கும், 4 நாள் வந்து இந்த மாப்புஷி ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறதுக்கும் 5 நாளுக்கு சேர்த்து $300 வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசில் 22,000 ரூபா கிட்ட நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய அந்த மாப்புஷி ஐலாண்டுக்கு வந்து நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடம் தான் வந்து அந்த ஸ்பீட் போட்டு, ஃபெரி எல்லாம் வந்து நிற்கக்கூடிய இடம். இது பஸ் ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். பஸ் வந்தால் பஸ் ஸ்டாண்டு, இது வந்து போட் எல்லாம் வந்து நிற்குது இல்லையா. இந்த இடத்துல வந்து நம்ம கூட வந்தாங்க இல்லையா கெஸ்ட்டுங்க, அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்காக அந்தந்த ஹோட்டல்லேருந்து ஸ்டாப்புங்க வந்து அவங்களுடைய லக்கேஜை வாங்கிட்டு அந்த கெஸ்ட்டுங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹோட்டலில் வந்து தெரியாது, யாருமே வரவும் இல்லை. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து நம்மளை பேகெல்லாம் வாங்கிட்டு நம்மளை வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஐலாண்டை பொறுத்தவரையிலையும் இது வந்து ஒரு லோக்கல் ஐலாண்ட், அதாவது மாலத்தீவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ஐலாண்டு. இங்கே வந்து நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு இடம். இந்த ஐலாண்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் பீச் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் உள்ளே போனதும் ரிசப்ஷனில் எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த ஹோட்டலோட ஸ்டாஃப் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. பார்த்தோன்னா கண்டுபிடிச்சேன் தெரியாது. Two days you need to make it busier. Okay. When you go back to your country. Okay. Okay. So அதாவது இந்த ஐலாண்டில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண எங்கே போனாலும் சரி, நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க. இது தவிர நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து பிசிஆர் டெஸ்ட் வந்து பண்ணணும். அதுக்கு நாங்களே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $70 வந்து செலவாகும். அதாவது நம்ம ஊர் காசில் ஒரு 5200 வரலையும் வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு பிசிஆர் டெஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பிசிஆர் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடலாம். சப்போஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா 15 நாள் வந்து இங்கேயே நீங்கள் குவாரண்டைனில் வந்து இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க, ரெண்டு பேருக்குமே வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு ரூம் தருவோம், ரெண்டு பேருக்கும் 3 வேளை சாப்பாடு வந்து கொடுத்துருவோம். இதுக்கு ஒரு நாளைக்கு வந்து $80 வந்து செலவாகும், நீங்கள் வந்து தர வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இதே ஒருத்தருக்கு பாசிட்டிவ் இன்னொருத்தருக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு தனி ரூமோ அவருக்கு தனி ரூமோ வந்து கொடுத்துருவோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு $60 வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 3 வேளை சாப்பாடு ரூம் வந்து இதில் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஸோ இதை கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமே வந்துருச்சு. ஏன்னா அதாவது இந்த மாலத்தீவில் நம்ம அந்த 15 நாள் குவாரண்டைன் இருக்கிறதுக்கு ப்ளஸ் பிசிஆர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 71,200 நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஸோ ஏற்கனவே இந்த டூருக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு வாங்கி தான் வந்து இந்த டூருக்கே வந்திருக்கேன். இதில் இன்னும் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், வீட்டை தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு பாசிட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இருந்தாலுமே கொஞ்சம் பயம் எங்களுக்கு இருந்தது. அதாவது ரிசப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் கவுண்டரில் ரூம் புக் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட்டை கொடுத்தோடனே நம்மளுக்கு ரூம் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நாங்கள் ரூம் உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் ரூமு, ரொம்ப சின்ன ரூமு, பால்கனி கூட கிடையாது. நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம போய் தங்கக்கூடிய ரூம் எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் பெருசாக இருக்கும். ரூம் எந்தளவுக்கு குறுகுதோ அந்தளவுக்கு சந்தோஷம் ரொம்ப சின்னதாகிடும். சின்ன ரூமில் இருந்தோம் அப்படின்னா ஒரு மன இருக்கத்தோடு தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இங்கே ஆயிடுச்சு. ஏன்னா நார்மல் ரூம் எங்களுக்கு வந்து கொடுத்தது. ஸோ நாங்கள் ரிசப்ஷனில் போயிட்டு வேறு ரூம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து நார்மல் ரூம் இருக்குது, டீலக்ஸ் ரூம் இருக்குது, ஃபேமிலி ரூம் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஏர்போர்ட் கவுண்டரில் புக் பண்ணார் இல்லையா, அந்த ஏஜென்ட் வந்து நார்மல் ரூம் தான் எங்கள் கிட்ட வந்து புக் பண்ண சொல்லி எங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு சொன்னாங்க. சரி ஓகே, நார்மல் ரூம் நாங்கள் தங்குறோம் இல்லையா, அந்த ரூமுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்கும்போது $30 ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அங்கே ஏர்போர்ட் கவுண்டரில் வந்து $60 வந்து பே பண்ணியிருக்கோம். அதாவது அங்கே இருக்கிற அந்த டீலக்ஸ் ரூம், அதாவது சூப்பராக இருக்குது, பால்கனி வியூவோடு வந்து சூப்பராகவே இருக்குது, அந்த ரூமுக்கே வந்து $50 தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க வாங்குறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் நல்லா ஏமாந்துருக்கோம் அப்படின்னே வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதாவது நாங்கள் கவுண்டரில் ரூம் புக் பண்ணும்போதே அந்த ரூமோட ஃபோட்டோஸ் இருந்தால் காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம். அவங்களும் ஃபோனில் காமிச்சாங்க. ரூம் வந்து உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் ரூமோட ஃபோட்டோஸ் தான் வந்து காமிச்சாங்க, நார்மல் ரூம் இது காமிக்கல. சரி ஓகே, ரூம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து புக் பண்ணுமே. ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து அந்த கவுண்டரில் இருந்த ஏஜென்ட்டோட நம்பர் வந்து வாங்கி வச்சுருந்தோம். திரும்பவும் கால் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை உங்களுக்கு அந்த ரூம் தான், வேறு ரூம் வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. உண்மையிலுமே ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டராக இருக்காங்க. அதாவது இந்த மாலத்தீவு ஏர்போர்ட்டில் இந்த கவுண்டரில் வந்து உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் அங்கே ரூம் புக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல ரூம் புக் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா
ரூம் புக் பண்ணும்போது, அதாவது இந்த மாலத்தீவு ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயாவனால் கூட இருக்கட்டும், நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நார்மல் ரூமா, டீலக்ஸ் ரூமா, சூப்பர் டீலக்ஸா, அந்த ஃபேமிலி ரூமா, இந்த மாதிரி வந்து என்ன ரூம் வந்து உங்களுக்கு அவங்க புக் பண்ணி தராங்க அப்படின்றத தெளிவாக கேட்டுங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி தான், ஒரு நல்ல அனுபவம் எங்களுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ரூம் புக் பண்ணும்போது இதெல்லாமே பார்த்து தெளிவாக தான் வந்து ரூம் புக் பண்ணுவோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ண அந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாலத்தீவில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரான இடங்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்தது, நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம், ஸோ இங்கே என்ன மாதிரியான கரன்சி, என்ன மொழி பேசுகிறாங்க, யாரெல்லாம் இங்கே இருக்காங்க, யாரெல்லாம் இங்கே வராங்க, ஸோ இந்த மாதிரியான தகவல் எல்லாமே வந்து தொடர்ந்து வீடியோவில் வந்துட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையுமே வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துட்டுருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.